அனைவருக்கும் வணக்கம். இந்திய கல்விசார் ஆய்வாளர்கள் அமைப்பும் திராவிட பண்பாட்டு ஆய்வு மையமும் இணைந்து தமிழ் இலக்கியத்திற்காக ஆய்வு நெறிமுறைகள் எனும் தலைப்பில் இணையவழி கல்வியினை கடந்த 6 நாட்களாக நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து வந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வானது இறுதி நிகழ்வாக அமைய இருக்கிறது. ஆய்வு எப்படி மேற்கொள்ள வேண்டும், ஆய்வு மேற்கொள்ளும் போது என்னென்ன விதிமுறைகளையும் அறத்தையும் கடைபிடிக்க வேண்டும், இணையத்தில் எவ்வாறு கட்டுரைகள் எழுத வேண்டும் போன்ற பல்வேறு செய்திகளை பேராசிரியர் பெருமக்களும் சிறந்த வல்லுநர்களும் உங்களுக்கு வழங்கி வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இன்று பார்க்க இருப்பது ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதும் பரவலாக்கதும் அல்லது ஆய்வு கட்டுரை பதிப்பித்தலும் பரவலாக்கலும் என்ற தலைப்பிலே இன்று நான் உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகளை நாம் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பல அறிஞர்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த ஆய்வு கட்டுரைகளை 2 வகையாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று ஆய்வாளர் அல்லது கல்வியாளர் பார்வையில் பார்க்கும் ஆய்வு கட்டுரைகள். 2வது வகை அந்த ஆய்வு கட்டுரைகளை பதிப்பிக்கக்கூடிய பதிப்பாசிரியர் அல்லது அந்த நிறுவனத்தினுடைய பார்வையில் பார்க்கக்கூடிய கட்டுரைகள். அந்த வகையிலே இங்கு நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது ஒரு பதிப்பாசிரியராக ஒரு ஆய்வு கட்டுரைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அந்த ஆய்வு கட்டுரைகளை அந்த பதிப்பாசிரியர் உடனடியாக தங்களின் ஆய்விதழில் பதிப்பிப்பார்கள் என்ற செய்திகளை மட்டுமே நான் உங்களுக்கு இங்கே சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பதிப்பாசிரியர்களின் பார்வையிலே ஆய்வு கட்டுரைகளை 3 வகையாக பிரிக்கலாம். பகுப்பாய்வு கட்டுரைகள், கருத்துரு கட்டுரைகள், வழக்கு கட்டுரைகள். பகுப்பாய்வு கட்டுரைகள் என்பது அனாலிட்டிக்கல் ஆர்டிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுரைகள். அதாவது ஒரு தரவுகளை எடுத்துக்கொண்டு தேவையான புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்து அதன் மூலம் வரக்கூடிய முடிவுகளை கட்டுரைகளை கொடுப்பது. கருத்துரு கட்டுரைகள் என்பது கான்செப்சுவல் பேப்பர் அல்லது தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு கருத்துவை எடுத்துக்கொண்டு அந்த கருத்தின் மீது எவ்வாறு இன்னொரு கருத்து தாக்கம் ஏற்படுகிறது அல்லது ஒருவருடைய இலக்கியத்தை இன்னொருவர் எவ்வாறு அணுகிருக்கிறார்கள் என்பன போன்ற கட்டுரைகளை நாம் கருத்துரு கட்டுரைகள் என்று கூறுகிறோம். வழக்கு ஆய்வுகள் என்பது கேஸ் ஸ்டடிஸ். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை அல்லது அமைப்பை அல்லது ஒரு விஷயத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து அதன் மூலம் சில முடிவுகளை மேற்கொள்வதை நாம் வழக்கு ஆய்வுகள் என்று நாம் சொல்கின்றோம். இப்பொழுது நாம் எல்லோருமே கட்டுரை எப்படி எழுத வேண்டும் என்பது தெரியும். ஆனாலும் அந்த கட்டுரையை கட்டமைத்து எவ்வாறு நிறுவனங்களுக்கு பதிப்பிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சில பேருக்கு தெரியாது. இன்றளவும் கூட நாங்கள் கட்டுரைகளை பெறுகின்ற பொழுது பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கிறோம். குறிப்பாக கட்டுரைகளை எப்படி எழுத வேண்டும், எந்த எழுத்துருவில் எழுத வேண்டும், எத்தனை பக்கங்களில் எழுத வேண்டும், எத்தனை வரிகளில் எழுத வேண்டும் போன்ற முக்கியமான செய்திகளை சிலர் மறந்து விடுகிறார்கள். மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக இருப்பார்கள், போற்றப்படக்கூடிய ஆய்வாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் கூட சில நேரங்களிலே கட்டுரைகளை அனுப்புகின்ற பொழுது அந்த கட்டுரையினுடைய அந்த வழிகாட்டுதலை மீறி அனுப்பும் போது எங்களால் அதை பதிப்பிக்க இயலாமல் செல்கிறது. அந்த வகையிலே உங்களுடைய கட்டுரைகளின் கோப்பு எம்எஸ் வேர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கோப்பில் தான் நீங்கள் அனுப்ப வேண்டும். இன்றளவும் கூட சில பேர் வந்து அந்த PDF என்று சொல்லக்கூடிய ஃபைல்களிலும் PPT என்று சொல்லக்கூடிய அந்த ஃபைல்களிலும் அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பக்கூடாது. உங்களது கட்டுரைகளை எம்எஸ் வேர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுரை கோப்பின் அந்த கோப்பில் தான் அனுப்ப வேண்டும். பக்க அளவு அந்த 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 கோப்பினுடைய பக்க அளவு எல்லா பக்கங்களிலும் 1 அங்குலம் இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். எழுத்துரு, தமிழ் இலக்கியங்களில் கட்டுரை எழுதுபவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவால்.
அல்லது தமிழ் இலக்கியங்களில் அல்லது தமிழ் ஆய்விதழ் நடத்தக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். ஆங்கிலத்தில் எந்த பாண்ட் என்று சொல்லக்கூடிய எழுத்துருவை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதை வேறு பாண்டுக்கு மாற்றி விடலாம். ஆனால் தமிழில் அவ்வாறு நடைபெறுவது சாத்தியமன்று. ஆகவே கட்டுரையாளர்களே, தமிழ் ஆய்வாளர்களே, நீங்கள் கட்டுரை எழுதும் பொழுது எந்த எழுத்துருவை அவர்கள் கேட்டுள்ளார்களோ அந்த எழுத்துருவில் நீங்கள் எழுதி அனுப்புவது சால சிறந்தது. குறிப்பாக பாமினியில் தான் கட்டுரை எழுத வேண்டும். ஏனென்றால் பாமினி என்பது ஒரு பொதுவான ஒரு எழுத்துருவாக இன்று நடைமுறையில் இருப்பதால் அதில் நீங்கள் எழுதலாம். அல்லது அவர்கள் எந்த எழுத்துருவில் வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த எழுத்துருவில் அனுப்ப வேண்டும். எழுத்துருவினுடைய அளவு 12 இன்ச் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிலே தான் உங்களுடைய எழுத்துருவினுடைய அளவு இருக்க வேண்டும். வரிகள் 1.5 அல்லது 2 வரி, ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்குமான இடைவெளி 1.5 அல்லது 2 வரி, அந்த அளவில் தான் நீங்கள் உங்கள் கட்டுரைகளை எழுத வேண்டும். பக்கங்களின் எண்ணிக்கை, உங்கள் கட்டுரைகள் 8 பக்கத்திலிருந்து 10 பக்கத்திற்கு மிகாமல் இருந்தால் நலம். அப்படி இருந்தால்தான் பதிப்பாசிரியர்கள் உங்கள் கட்டுரைகளை பதிப்பித்து தருவார்கள். அடுத்ததாக ஆய்வு கட்டுரையின் உள்ளடக்கம். ஒரு ஆய்வு கட்டுரையில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். ஆய்வு கட்டுரையின் தலைப்பு, ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர், ஆய்வு சுருக்கம், முக்கிய சொற்கள், அறிமுகம், பிரச்சனையின் அறிக்கை, இலக்கிய விமர்சனம், ஆய்வு முறை, முடிவு மற்றும் விவாதம், கண்டுபிடிப்புகள், பரிந்துரைகள் மற்றும் அடிக்குறிப்புகள். இத்தனை விஷயங்கள் ஒரு ஆய்வு கட்டுரையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஆய்வு கட்டுரையை அந்த ஆய்விதழில் பதிப்பதற்காக மிக எளிமையாக இருக்கும். ஆய்வு கட்டுரையின் தலைப்பு. ஆய்வு கட்டுரையின் தலைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? இது கவர்ச்சிகரமாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். ஆய்வு கட்டுரையின் தலைப்பு தான் அந்த ஆய்வு கட்டுரையினுடைய ஒட்டுமொத்த செய்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே அது ஒரு கவர்ச்சிகரமாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். இது கட்டுரையின் முழு கருப்பொருளையும் மையமாக கொண்டுள்ளது. அந்த கட்டுரையினுடைய முழு கருப்பொருளையும் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்க வேண்டும். இது கருமையான மற்றும் பெரிய எழுத்தில் இருக்க வேண்டும். அதாவது போல்ட் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆய்வு கட்டுரையினுடைய தலைப்பு கருமையான மற்றும் பெரிய எழுத்தில் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆசிரியரின் விபரம், ஆசிரியர் குறிப்பு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஆய்வு கட்டுரைகளிலே பெரும்பாலும் எங்களுக்கு வரக்கூடிய ஆய்வு கட்டுரைகளிலே ஆசிரியர்கள் பற்றிய குறிப்பு இல்லாமல் இருக்கும். அவ்வாறு இருந்தால் அது எந்த ஆசிரியர் எழுதியது, அந்த ஆசிரியர் எங்கே இருக்கிறார் போன்ற தகவல்கள் எங்களுக்கு தெரியாது. அப்படியானால் உங்கள் கட்டுரைகளை நீங்கள் அனுப்புகின்ற பொழுது ஆசிரியரினுடைய முழு முகவரி அதில் குறிப்பிடப்பட வேண்டும். அவர் எந்த கல்லூரியை சார்ந்தவர், அவர் வகிக்கும் உடைய பதவி என்ன, ஆய்வாளரா, பேராசிரியரா, பள்ளி ஆசிரியரா என்பன போன்ற தகவல்களை அதிலே குறிப்பிடப்பட வேண்டும். அவருடைய பெயர் இருக்க வேண்டும், அவருடைய பதவி இருக்க வேண்டும், அவர் எந்த நிறுவனத்திலே பணியாற்றுகிறார் என்ற தகவல் இருக்க வேண்டும், அதற்கான முகவரி இருக்க வேண்டும், அவருடைய தொலைபேசி எண் இருக்க வேண்டும், கண்டிப்பாக அவருடைய மின்னஞ்சல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கட்டுரையில் ஏதாவது திருத்தம் ஏற்பட்டால் அல்லது அந்த கட்டுரை குறித்து ஏதாவது பதிப்பாசிரியருக்கு சந்தேகம் ஏற்படின் அவரை தொடர்பு கொள்வதற்கு இது மிக எளிமையாக இருக்கும். ஆய்வு சுருக்கம், அப்டிராக்ட், ஆங்கிலத்திலே அப்டிராக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய காலகட்டங்களிலே தமிழ் இலக்கிய ஆய்வு கட்டுரைகள் கூட ஆங்கில இலக்கிய ஆய்வு கட்டுரைகள் அல்லது ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஆய்வு கட்டுரைகளுக்கு இணையான ஆய்வு கட்டுரையாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நாம் அப்படிப்பட்ட கட்டுரைகளை கட்டமைப்பதன் மூலமாகத்தான் நாம் பிற மொழிகளுக்கு இணையான ஒரு கட்டுரைகளை உருவாக்க முடியும். ஆகவே ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்புகள் ஒரு ஆய்வு கட்டுரை எப்படி இருக்க வேண்டும் என்று கட்டமைத்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் தமிழ் இலக்கியம் சார்ந்த கட்டுரைகளும் இருக்க வேண்டும் என்று பல்வேறு பதிப்பாசிரியர்கள், பதிப்பு நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களது கட்டுரையில் கண்டிப்பாக ஆய்வு சுருக்கம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இது கட்டுரையின் பறவைகளின் பார்வை, இது கட்டுரையின் அனைத்து பகுதிகளையும் பிரதிபலிக்க வேண்டும். இது
நூத்தி ஐம்பதிலிருந்து 200 சொற்களுக்குள் இருக்க வேண்டும். எதற்காக இந்த ஆய்வு சுருக்கம் என்றால், உங்கள் கட்டுரை 8 பக்கம் இருக்கிறது என்றால் சிலர் 8 பக்கத்தையும் படிப்பதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அந்த ஆய்வு சுருக்கத்தை மட்டும் படித்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த கட்டுரையினுடைய சாராம்சமும் தெரிந்துவிடும். அதை வைத்து மேற்கொண்டு உங்கள் கட்டுரைகளை படிக்க வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கு இந்த ஆய்வு சுருக்கம் தேவைப்படுகிறது. முக்கிய சொற்கள் கீவேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். கீவேர்ட்ஸ் என்று எதற்காக இந்த கீவேர்ட்ஸ் என்பது இன்று நீங்கள் பல்வேறு ஆங்கிலம் சார்ந்த கட்டுரைகளிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆய்வு சுருக்கத்திற்கு பிறகு முக்கிய சொற்கள் கீவேர்ட்ஸ் என்று ஒன்று இருக்கும். அதிலே 5 முதல் 8 வார்த்தைகள் அதிலே பயன்படுத்தியிருப்பார்கள். இந்த 8 வார்த்தைகள் என்பது இந்த கட்டுரைகளிலே நீங்கள் பயன்படுத்திய முக்கியமான கலை சொற்கள். அந்த கலை சொற்களை இங்கே குறிப்பிட வேண்டும். எதற்காக இந்த கலை சொற்கள் குறிப்பிட வேண்டும் என்றால், ஒரு புதிய ஆய்வாளர் இணையத்திலே ஒரு கட்டுரையை தேடுகிறார். அப்படி என்றால் ஒரு கலை சொல்லை பயன்படுத்தி அந்த கட்டுரையை தேடுகின்ற பொழுது நீங்கள் எழுதிய கட்டுரை அந்த இணையத்திலே உடனடியாக வெளிவரும். அதற்காகத்தான் இந்த முக்கிய சொற்களை அனைத்து ஆய்வு கட்டுரைகளிலும் இடம்பெற செய்ய வேண்டும். கட்டுரையின் கட்டமைப்பு. இப்பொழுது நாம் ஒரு கட்டுரையிலே என்னவெல்லாம் இருக்க வேண்டும்? அறிமுகம் இருக்க வேண்டும். அறிமுகமும் பரிந்துரைகள் மற்றும் அடிக்குறிப்புகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அறிக்கை, இலக்கிய விமர்சனம், ஆய்வு முறை, முடிவு மற்றும் விவாதம், கண்டுபிடிப்புகள், இவையெல்லாம் கட்டுரையின் தன்மையை பொறுத்து ஒன்றிரண்டு மாறுபடலாம். ஆனால் ஒரு கட்டுரை எழுதும் போது அதற்கான ஒரு அறிமுகமும் அதற்கான முடிவுரையும் அதற்கான அடிக்குறிப்பும் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அறிமுகமும் முடிவுரையும் அடிக்குறிப்பும் இல்லாத கட்டுரைகளை பெரும்பாலான பதிப்பாசிரியர்கள் பதிப்பிப்பதை விரும்ப மாட்டார்கள். ஆகவே நீங்கள் எழுதும் ஒவ்வொரு கட்டுரையிலையும் இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குமாறு அமைத்துக் கொள்வது நன்று. அடுத்ததாக ஆய்விதழின் வகைகள். எத்தனை ஆய்விதழ்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது, அல்லது அந்த ஆய்விதழ்களை நாம் எவ்வாறு வகைப்படுத்துகிறோம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அனைத்து ஆய்விதழ்களையும் நாம் தேசிய ஆய்விதழ் மற்றும் சர்வதேச ஆய்விதழ் என்று 2 வகையாக நாம் பிரிக்கின்றோம். நேஷனல் ஜேர்னல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ். இந்த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் இது எவ்வாறு வெளியிடப்படுகிறது அப்படி என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆய்விதழ்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆய்விதழ்களுமே ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பர், அந்த எண் இருக்கக்கூடிய ஆய்விதழ்களே அங்கீகரிக்கப்பட்ட ஆய்விதழ்களாக கருதப்படுகிறது. அந்த ஆய்விதழ்கள் வெளியிடும் தன்மையை பொறுத்து அதை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அச்சு ஆய்விதழ், அதாவது பிரிண்ட் வெர்ஷன் என்று சொல்லக்கூடியது, அதாவது அச்சிட்டு அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முறை. இன்னொரு முறை இணையவழி ஆய்விதழ். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலகட்டங்களிலே இணையவழி ஆய்விதழ் என்பது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. அதுக்கு நாம் அதிலே 2 முறை இருக்கிறது. ஒன்று தொகை செலுத்தி நாம் பார்ப்பது, இன்னொன்று திறந்த அணுகல், அதாவது ஓபன் அக்சஸ் என்று சொல்லக்கூடிய யாரு வேண்டுமானாலும் அந்த கட்டுரையை பார்க்கலாம் அல்லது அந்த கட்டுரையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் போன்ற வசதிகள் உடைய கட்டுரைகளை நாம் வந்து திறந்த அணுகல் கட்டுரைகள் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக ஆய்விதழ்களின் பிரிவுகள். ஆய்விதழ்களை நாம் எவ்வாறு பிரிக்கலாம், எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை நாம் பார்க்கலாம். ISSN உடன் பத்திரிகைகள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆய்விதழ்கள் என்றால் அந்த ஆய்விதழ்கள் கண்டிப்பாக ISSN நம்பர் எண் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை நாம் ஆய்விதழ்களாக கருத முடியாது. அடுத்ததாக நடுவர் பத்திரிகைகள். நடுவர் பத்திரிகைகள் என்பது என்னவென்றால் அதை நாம் ரிவ்யூடு ஜேர்னல்ஸ் என்று சொல்லுவோம். கூர்ந்து மதிப்பாய்வு செய்த பத்திரிகைகள், பிளைண்ட் ரிவ்யூ, பியர் ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகைகளை எல்லாம் நாம் கூர்ந்து மதிப்பாய்வு செய்த பத்திரிகைகள், நேர்மையாக மதிப்பாய்வு செய்யப்பட்ட பத்திரிகைகள் என்று சொல்லுவோம். அடுத்ததாக மிக முக்கியமாக தற்பொழுது நாம் அனைவருமே அறிந்த ஒரு விஷயம்,
யூஜிசி கேர் பட்டியலிடப்பட்ட பத்திரிகைகள், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், கேர் என்று சொல்லக்கூடிய கன்சோர்டியம் ஆஃப் அகடமிக் ரிசர்ச் அண்ட் எத்திக்ஸ், அந்த அமைப்பினர் இப்பொழுது பத்திரிகைகளை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். முன்பெல்லாம் நான்கு வகையாக இருந்தது, இப்பொழுது இரண்டு வகையான பத்திரிகைகளை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகைப்படுத்தலில் இந்த ஆய்வுகள் இருக்கிறதா அல்லது அந்த ஆய்வுகள் அதில் இருக்கிறதா என்பதை வைத்து நாம் அதை நாம் பிரித்து கொள்ளலாம். அடுத்ததாக ஸ்கோபஸ் பட்டியலிடப்பட்ட பத்திரிகைகள், ஸ்கோபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உலக அளவிலே இந்த ஆய்விதழ்களை தரம் பிரித்தலும் ஆய்விதழ்களினுடைய வெளியிடுதலையும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதில் இந்த ஆய்விதழ் பட்டியலிடப்பட்டுள்ளதா என்பதை சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்கோபஸ் பட்டியலிடப்பட்ட பத்திரிகைகள் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக குறிப்பிடப்பட்ட பத்திரிகைகள், அதை தவிர்த்து சில பத்திரிகைகளை நாம் குறிப்பிடப்பட்ட பத்திரிகைகள் என்று சொல்லுகிறோம். அதாவது அந்த பத்திரிகைகள் ஒரு கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை தாங்கி வரக்கூடிய பத்திரிகைகளாக நாம் அதை வகைப்படுத்துகின்றோம். அடுத்ததாக இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பத்திரிகைகள் நிறைய இருக்கிறது, இன்று தமிழ் இலக்கியங்களில் கூட நிறைய பத்திரிகைகள் இருக்கிறது. அதில் எவ்வாறு நாம் மதிப்பீடு செய்வது, ஆய்விதழ்களை நாம் எவ்வாறு மதிப்பீடு செய்வது, அதற்கு சான்று சைட்டேஷன் என்று சொல்லக்கூடியது, அந்த பத்து ஆய்விதழினுடைய சான்று எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய குறியீட்டு எண் இண்டெக்ஸ் எப்படி இருக்கிறது, அருவப்படுத்தும் இண்டெக்ஸ் அண்ட் அப்ட்ராக்டிங் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், தாக்க காரணி இம்பாக்ட் ஃபேக்டர், ஒரு ஆய்விதழினுடைய இம்பாக்ட் ஃபேக்டர் தாக்க காரணி அதிகமாக இருக்குமானால் அந்த பத்திரிகையை அதிகமான நபர்கள் படிக்கிறார்கள், படித்து அதில் வரக்கூடிய கட்டுரைகளை தங்கள் கட்டுரைகளில் குறிப்பாக அடிக்குறிப்பாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை குறிக்கும் ஒரு விஷயம்தான் இந்த தாக்க காரணி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது இருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக மின்னணு பொருள் அங்க அடையாளம் காட்டி டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபயர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் கட்டுரைகளை நீங்கள் உங்கள் தலைப்பை அடித்து இணையத்தில் தேட வேண்டியதில்லை, அவர்களாகவே ஒரு ஒரு எண்ணை கொடுத்து விடுவார்கள். அந்த எண்ணை நீங்கள் இணையத்தில் அடித்தால், இணையத்தில் பதிவு செய்தால் உங்கள் கட்டுரை எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த வகையான ஒரு தொழில்நுட்பத்தை தான் நாம் டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபயர் என்று சொல்கிறோம். அடுத்து இந்த கட்டுரைகளை இன்றைய சமூகத்திலே நாம் கட்டுரை பதிப்பித்தால் மட்டும் போதாது, அதை நாம் பரவலாக்க வேண்டும். நம் செய்திகளை நமக்கு தெரிந்த விஷயங்களை எழுதினால் மட்டும் போதாது, அதை பதிப்பித்து அதை இந்த உலக நாடுகளுக்கும் நாம் பரவலாக்க வேண்டும். அப்படி பரவலாக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை இப்போது பார்க்கலாம். இணைய பத்திரிகைகளில் வெளியிடுதல், இன்று தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஆய்விதழ்கள் பெரும்பாலும் இணைய வழியில் வெளியிடும் பத்திரிகைகளாக இருப்பதில்லை. அந்த இணைய வழியில் வெளியிடுவதற்கென்று சில பத்திரிகைகள் இருக்கிறது, ஆனால் இன்று நடைமுறையில் உள்ள பத்திரிகைகள் அனைத்துமே அச்சுவழி பத்திரிகைகளாகவே இருக்கிறது. அச்சுவழி பத்திரிகையாக இருந்தால் அந்த பிரதியை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த கட்டுரைகளை அல்லது அந்த ஆய்விதழ்களை படிப்பார்கள், பார்ப்பார்கள். ஆனால் இணைய வழியில் ஒரு பத்திரிகையிலே நாம் ஒரு கட்டுரை எழுதும் பொழுது அதை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பார்ப்பார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அது சென்று சேரும். ஆகவே நாம் எப்பொழுதுமே கட்டுரை எழுதுகின்ற பொழுது இணைய பத்திரிகைகளில் வெளியிடுவதற்கு முன்னுரிமை கொடுத்தோமானால் நமது செய்திகள் உலகம் முழுவதும் சென்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்ததாக நிறுவனங்களின் இணையதளத்தில் பதிவேற்றுதல், இன்று நாம் இந்த நாக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் அல்லது நிறுவனத்தை வந்து தரம் அந்த என்ஐஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் போன்றவைகள் எல்லாம் ஒரு நிறுவனத்தினுடைய தன்மைகளையும் அதனுடைய மதிப்பையும் பல்வேறு வகையிலே மதிப்பீடு செய்கிறார்கள். அதற்காக நாம் என்ன செய்யலாம் என்றால் நமது நாம் பணியாற்றும் கல்வி நிறுவனத்தில் தனியாக ஒரு இணையதளம் வைத்திருப்பார்கள். அந்த இணையதளத்திலே ஒரு பக்கத்தை கட்டுரைகள் வெளியிடுவதற்காகவே நாம் பயன்படுத்தலாம். பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அவ்வாறு செய்கின்றார்கள். அப்படி நாம் நம்மளது கல்வி நிறுவனத்தில் நமது கட்டுரைகளை பதிவேற்றம் செய்கிற பொழுது நம் கல்வி நிறுவன இணையதளத்தை பார்க்கின்ற அனைவரும் நமது கட்டுரைகளை படிப்பதற்கு பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும்.
அடுத்ததாக வெளியீட்டிற்கு சொந்த வலைதளத்தை உருவாக்குதல். இன்று இதுவும் நடைமுறையில் சாத்தியமான ஒன்றே. நாம் பிற வலைதளத்தில் நாம் எழுதுவதை விட நமக்காக அந்த பிளாக் என்று சொல்லக்கூடிய நாம் வலைதளத்தை இலவசமாகவே இன்று நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக நாம் பெற முடியும். அவ்வாறு நாம் அந்த பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த வலைதளத்தை உருவாக்கி அதிலே நாம் கட்டுரைகளை பதிவு செய்கின்ற பொழுது அந்த கட்டுரைகள் தரமானதாகவும் புதிய செய்திகளை தாங்கி இருக்குமே ஆனால் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நபர்கள் அதை படித்து பயன்பெறுவார்கள். அவர்கள் நமக்கு சில செய்திகளையும் தகவல்களையும் நமக்கும் பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக சமூக ஊடகங்களில் பகிர்தல். இன்று நாம் அனைவருமே ஏதாவது ஒரு சமூக ஊடகத்தை நாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அது பேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இன்னும் பல்வேறு சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அதை நாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். சாதாரண செய்திகளை பகிர்வதற்கும் அல்லது தவறான செய்திகளை பகிர்வதற்கும் போலியான செய்திகளை பகிர்வதற்கும் இந்த சமூக ஊடகங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மாறாக நமது கட்டுரைகளை, நமது ஆய்வு கட்டுரைகளை இந்த சமூக ஊடகங்களில் பகிர்வதன் மூலம் பல்வேறு நபர்கள் இந்த கட்டுரைகளை படித்து பயன்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்ததாக இன்றைய நவீன உலகத்திலே இந்த ஆய்வு இதழ் ஆய்வு கட்டுரைகளை பதிவிடுவதற்கென்று பகிர்வதற்கென்று பல்வேறு வலைத்தளங்கள், பல்வேறு தரவு தளங்கள் இங்கே இந்த நவீன தொழில்நுட்பத்திலே இருக்கின்றன. அவற்றை எல்லாம் நாம் இப்போது பார்க்கலாம். கூகுள் ஸ்காலர் சைட்டேஷன், இது மிகவும் எளிய ஒரு தரவுத்தளம். இந்த தரவுத்தளத்திலே நீங்கள் உங்களது பெயர்களை பதிவு செய்து உங்கள் கட்டுரைகளை அனைத்தையும் இங்கே பதிவேற்றம் செய்து வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த சைட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வரும். ஆங்கிலத்திலே ஹெச் இண்டெக்ஸ், ஐடென் இண்டெக்ஸ், ஜி இண்டெக்ஸ், H10 இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய, I10 இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதையெல்லாம் இந்த கூகுள் ஸ்காலர் என்று சொல்லக்கூடிய இந்த தரவுத்தளத்திலே நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள் ஆனால் உங்கள் கட்டுரைக்கு அது பெற முடியும். அதே போல ரிசர்ச் கேட், அக்கடமியா, லிங்க்டின், ஸ்லைட் ஷேர், SSRN, மெண்டலி, பப்ளிஸ் ஆர் பெரிஸ், ஸ்கிரைப்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் போன்ற கல்வி தரவுத்தளங்கள் இன்று இலவசமாகவே நம்மளுடைய கட்டுரைகளை பதிவேற்றம் செய்வதற்கும் பகிர்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அந்த தரவுத்தளங்களிலே நமது கட்டுரைகளை நீங்கள் பதிவேற்றம் செய்து உங்கள் கட்டுரைகளை பரவலாக்குகின்ற பொழுது உங்களுடைய செய்திகள் உலகம் முழுவதும் செல்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அன்பர்களே, நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஆய்வாளர்களே, நீங்கள் இத்தகைய செய்திகளை நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் உங்கள் செய்திகளை உலகத்திற்கு எடுத்து சொல்லும் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். அதற்காகத்தான் இந்த கட்டுரைகளை பதிப்பித்தலும் பரவலாக்கலும் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் உரையாட வந்திருக்கின்றேன். நான் தமிழ் இலக்கியம் சார்ந்தவன் அல்ல, ஆனாலும் கூட இந்த பதிப்பித்தல் மற்றும் பரவலாக்கல் பிரிவில் பல்வேறு ஆண்டுகளாக பணியாற்றி வரும், அனுபவபூர்வமாக பணியாற்றிய காரணத்தினால் எனக்கு தெரிந்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த இணையவழி கல்வி எனக்கு வாய்ப்பாக அமைந்ததை எண்ணி மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.